சார், இன்று வந்து மாகாள அமாவாசை இல்லையா? ஆமாங்க. எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கோயில்கள்லேயும் குளக்கரையிலையும் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது மகாலய அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் ஆரம்பித்து நைட்டு வந்துட்டு மிட் நைட் வரைக்கும் இது அமாவாசை இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா எப்போ பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி விலக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, இப்போ நாளைக்கு திருமணம் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 24 மணி நேரமே திருமண நாள், அது குறிப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரம்தான் முகூர்த்தம். ஸோ அதே போல் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரியனையும் சந்திரனையும் பேஸ் பண்ணி தான் இந்த அமாவாசையே வருது. ஸோ புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசை. இது நீங்கள் மற்ற 12 மாதங்களில், நீங்கள் 11 மாதங்களில் உங்களால் சரியாக தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பண்ணினா கூட அது கரெக்டாக பித்ருகளுக்கு போய் சேரும். அது எப்போ பண்ணணும் அப்படின்றது நேரம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சரியான நேரம் பார்த்திங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எக்ஸாக்ட் ஒரே டிகிரியில் வரும்போது வர அமாவாசை தான் சரியான அமாவாசை. அது எப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இரவு 10:30 மணி முதல் மிட் நைட் 1 மணி வரைக்கும் அந்த அமாவாசை இருக்குது. இப்போது எப்படி சார் 10:30 மணிக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. 10:30 மணிக்கு யாரும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஆனால் 10:30 மணிக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்சதை வச்சுட்டு ஒரு மனசார ஒரு ப்ரே பண்ணிக்கிங்க. அதுவே அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக, ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் என்றது அபிப்பிராயம். சார், இப்போ நீங்கள் நைட்டு தான் வருது அம்மா மாலாய மாசை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக கொடுத்துருக்காங்களே சார், அப்போ அவங்களாம் என்ன யார் அவங்களுக்கு சொல்லியிருப்பா? அது எப்படி அமாவாசைன்றது உங்களுக்கு வந்துட்டு எப்படி அமாவாசை வருதுன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ராசியில் வரும்போது தான் அமாவாசை. அது இப்போது ரொம்ப நெருக்கமாக வரும்போது வரக்கூடிய அமாவாசை தான் அது சரியான பலனை தரும். இப்போ நீங்களும் நானும் ஒரே ரூமில் இருக்கோம், சரிங்களா? அது வந்துட்டு ஓகே. ஆனால் என் கிட்டே நீங்கள் வர வர தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஸோ அந்த அமாவாசை சூரியனுடைய டிகிரியை சந்திரன் தொடும்போது தான், இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த பத்திரையிலேருந்து இரவு 1 மணிக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்த்துங்க. அன்றைக்கி யாருக்கா கையில் லேப்டாப் வச்சுருந்தாங்க, இல்லை மொபைலில் சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்கன்னா, அன்றைக்கி அப்போ அந்த 3 மணி நேரம் செக் பண்ணி பாருங்கள். சூரியன் டிகிரியும் சந்திரன் டிகிரியும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியாக இருக்கும், இல்லை பின்ன பின்ன ஒரு டிகிரியாக இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ஒரு சரியான அமாவாசை. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் முன்னோர் இடத்த சரியான போய் சென்றடையும். பிரார்த்தனை மட்டும் இல்லை, திதி மட்டும் இல்லை, அன்றைக்கி உங்களுடைய தெய்வ வழிபாடு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா, அதனால தான் அமாவாசையில் இல்லை கிரகணத்தின் போது நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னால் அது 100,000 சமம். ஒரு மந்திரத்தை சொன்னீங்கனாவே அது 100,000 சமம், ஏன்னா அன்றைக்கி அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதை நம்ம சரியான நேரத்தில் அதை பண்ணும்போது தான் பலனும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி சார், இப்போ காலையிலே எல்லாரும் அமாவாசைக்கு வந்து பித்ரு இது கொடுத்தாங்களே, அது அதான் சார் கொடுக்குறாங்க. பட் அது சரியாக போய் சென்றடையுமான்றது தெரியல. சரியாக சென்றடையணும்னா இன்னும் இரவு தான். இப்போ கல்யாண முகூர்த்தம் இருக்கு காலையில் 7:30, 10:30 மணிக்கு வந்தாலும் இப்போ 1 மணிக்கு வந்தாலும் அன்றைக்கி மேரேஜ் டே தான். ஆனால் மேரேஜ் முடிஞ்சிச்சு இல்லை. ஸோ அந்த சரியான நேரத்தில் நம்ம வந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சரியான நேரத்தில் நம்ம கொடுக்குற திதி தர்ப்பணம் தான் சென்றடையும். அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன பரிகாரங்கள் அனைத்தும் ஏன் பலித்தது என்றால், அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, இந்த டைமில் நேரத்தில் போய் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா முன்னோர்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால தான் அன்றைக்கி பரிகாரங்கள் அனைத்தும் பலித்தது, சரிங்களா? இன்றைக்கி நிறையா பரிகாரங்கள் பலிக்கவில்லை காரணம், நம்ம சரியான நேரத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை, இல்லை அது தெரியறது இல்லை. அப்போ இன்னைக்கு 8:30 மணிக்கு தான் இந்த வந்து இன்று இரவு 10:30 மணி முதல் விடிய, அதாவது மிட் நைட் 1 மணி வரைக்கும் இருக்கு மகாலய அமாவாசை இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் 10:30 மணிக்கே நீங்கள் யாருக்கு நீங்கள் திதி கொடுக்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. இல்லை அன்னைக்கு அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு உங்களால் முடிஞ்ச அந்த அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேணாம். அந்த நேரத்தில் நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கிங்க. அது கண்டிப்பாக அந்த ப்ரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள போய் கண்டிப்பாக சென்றடையும். ரொம்ப நன்றி ராஜர், ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. இது எந்த அளவுக்கு இது சரியான செய்தி கண்டிப்பாக இது அப்படிங்கிறத எல்லோரும் இதை விவாதித்து உங்களுடைய கமெண்ட்டுகளை இதில் போடுங்க. ராஜசேகர் இன்றைக்கி சொல்லியிருக்கார், இன்று இரவு தான் அமாவாசை இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிங்க. நேயர்களே ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. ரோஜாட்டி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்.